கேளுங்க. என் பெயர் சுருளிமலை, தொண்டிகை பக்கம் தாமோதரப்பட்டினம் கிராமத்தை சேர்ந்தவன். கேள்வி, இந்துக்கள் கோயில்ல பல்வேறு விதமான வருவார்கள், பல்வேறு விதமான நேத்திரங்கள் வைப்பார்கள். அதுல ஒருத்தர் வந்து காவடி எடுப்பார், இன்னொருத்தர் வந்து வேலு குத்துவார், இன்னொருத்தர் தூக்குளி இறங்குவார். இதை பார்த்து நமது முஸ்லிம் இளைஞர்கள் கேலியும் கிண்டலுமாக பேசினார்கள். அது என் காதில் விழுந்தது, நான் கண்டுகொள்ளவில்லை. இருந்தாலும் முஸ்லிம் சமுதாயத்தில் மட்டும் கந்திரி என்ற பெயரால் சந்தனம் கூட இருக்கலாமா? அதற்கு பதில் வேணும். அழகான கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதாவது இந்து சகோதரர்கள் வந்து காவடி எடுத்து அவங்க பக்தியை காட்டுவாங்க, காவடி எடுப்பாங்க, வேற வேற வழிபாட்டு முறைகள் இருக்கு. அதை செய்யும் போது இஸ்லாம நண்பர்கள் நம்ம வந்து கேலி பண்ணாங்க அப்படின்னு ஒண்ணு சொன்னாரு. முதல்ல இஸ்லாத்துல அது தப்பு. குரான் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, லா தசுபுல்லதீன யதுஊன மின் தூன் இல்லாஹி ஃபயஸ்புல்லாஹ அதுவும் பிகைரில் மின். இறை அல்லாஹுவை தவிர மற்ற வழிபாடு நடத்துகிறார்களே அவர்களை நீங்கள் ஏசாதீர்கள், குறை சொல்லாதீர்கள். அப்படி சொன்னால் அவர்கள் அல்லாஹ்வை குறை சொல்வார்கள், தேவையற்ற பிரச்சனை உண்டாகும். அவர்கள் வழிபாடு அவர்களுக்கு விட்டுருங்க, இஸ்லாம் சொல்லிடுச்சு. அதனால ராமரையோ கிருஷ்ணரையோ அல்லது ஏசுநாதரையோ இதெல்லாம் விமர்சிக்க கூடாது. ஒரு முஸ்லீமுக்கு தகுதி இல்லை. உண்மையான முஸ்லீம்களாக இருந்தார்களே ஆனால் அந்த வழிபாடு எங்க வழிபாடு என்னன்னு சொல்லணுமே தவிர இது தப்பு, நீ இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்வது வந்து அது அது கூடாது. இஸ்லாம் தடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து அவர் கேட்கிறார், இப்படி எல்லாம் சொல்லிவிட்டு நீங்க மட்டும் சந்தன கூட எடுக்கிறீங்களா சரியாண்டு ஒரு அற்புதமான பாயிண்ட் பிடிக்கிறாரு. சந்தன கூடும் இஸ்லாத்தில் இல்லாதது. எப்படி தர்கா எப்ப இல்லைன்னு ஆயிடுச்சோ, சந்தன கூட இருக்க நபிகள் நாயகன் சொன்னாங்க, நான் இறந்த பிறகு என்னுடைய சமாதியில எந்த விழாக்களும் நீங்கள் நடத்தக்கூடாது அப்படின்னு. சந்தனக்கூடு என்பது சமாதியில் நடத்தப்படுகிற விழா, இறந்து போனவருக்காக நடத்தப்படுகிற விழா தான் எது சந்தனக்கூடு என்பது. அதாவது இந்து சகோதரர்கள் சப்பரம் இருப்பாங்க இல்லையா, அது மாதிரி கிறிஸ்துவ சகோதரர்கள் வந்து தேர், இந்து சகோதரர்கள் தேரு, கிறிஸ்துவ சகோதரர்கள் சப்பரம் சொல்லுவாங்க சப்பரம், முஸ்லீம்கள் கூடு சந்தனக்கூடு. அப்படி வந்திருக்கே தவிர இஸ்லாத்தில் சந்தனக்கூடு கிடையாது. உலகத்தில் எந்த நாட்டிலையும் சந்தனக்கூடு இல்லை. சவுதி அரேபியாவில் சந்தனக்கூடு அவ்வளவுதான், நீ முஸ்லீமே இல்லைன்றான். அங்கெல்லாம் பேசலாம் இஸ்லாமிய நாடுகள்ல. அப்ப அறியாமையின் காரணமாக முஸ்லீம்கள் செய்யறாங்க, அதை ஏத்துக்கிற முடியாது. குர்ஆன்ல இல்ல, நபிகள் நாயகம் சொல்லல, அதான் அளவுகோல்.